Hi friends, welcome to my channel Dining and Design. இன்னைக்கு ஒரு மட்டன் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது பேர் வந்து மிளகு சீரக கறின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு 400 கிராம் மிளகு கறி எடுத்துர்க்கேன் மட்டன். அதுக்கப்புறம் ஆனியன் வந்து சின்ன வெங்காயம் தான் எடுத்துக்கணும். கொஞ்சம் மட்டனுக்கு ஈக்குவலா எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன், ஒரு சின்ன வெங்காயம், தக்காளியில் ஒரு சின்னதாக எடுத்து நாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகும் சீரகமும் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன், அதளவுக்கு எடுத்துருக்கேன். இப்போது குக்கரை வச்சாச்சு, அதில் ஒரு குளிக்கற வேண்டிய அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் அதில் ஆனியனை போட்டுடணும். இதுக்கு வந்து கொஞ்சம் கிரேவி கொடுக்கறது எல்லாமே இந்த ஆனியன் தான். அதனால் சின்ன வெங்காயமாக போடும்போது கொஞ்சம் நல்லா கணிசமாக அந்த மட்டன் அளவுக்கு போட்டால் நல்லா கிரேவியாக நல்லா கிடைக்கும். இப்போ அதில் காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். ஓரளவுக்கு ரொம்ப பொன்னிறமாக வதங்காமல் ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் அதில் இஞ்சி பூண்டு உப்பு எல்லாமே ஒன்றா சேர்த்துடலாம். தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிடலாம். நான் கொஞ்சம் இப்படி நகர்ந்துட்டேன். கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு வெங்காயம். இந்த அளவுக்கு வதங்க முன்னாடியே போட்டுருணும் நம்ம இஞ்சி பூண்டு மற்றதெல்லாம். இப்போ இஞ்சி பூண்டு போட்டாச்சு. இஞ்சி பூண்டு உப்பையும் போட்டுட்டேன். அடுத்தது தக்காளி போடணும். தக்காளி வந்து பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் 1/2 தக்காளி போதும். இது சின்ன சைஸ்னால நான் ஒன்று போட்டிருக்கேன். கொஞ்சம் தக்காளி லைட்டாக வதங்க ஆரம்பித்தோன்னே நான் மட்டனை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். மட்டனையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடணும். அதாவது கொஞ்சம் வந்தாவது அந்த வதக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குற பட்சத்தில் தான் அதுக்கு வந்து அதோட ரியல் டேஸ்ட் வரும். அப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். மஞ்சத்தூள் கொஞ்சம் நிறையவும் மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியாகவும் சேர்த்துக்கிறது வந்து அது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக செய்வாங்க. அது ஒரு டிஷ் இது. அது வேறு மாதிரி இதில் வந்து கொஞ்சம் நான் மிளகாத்தூள் கொஞ்சம் கூடையே போட்டிருக்கேன். இது ஒவ்வொரு ஊரில் ஒரு மாதிரி செய்வாங்க. திருச்சியில் இது ஒரு விதமாக இந்த கறி செய்வாங்க. காரைக்குடி சைடு ஒரு மாதிரி செய்வாங்க. இது நான் எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி கொஞ்சம் காரம் கொஞ்சம் கூட போட்டிருக்கேன். அப்புறம் 1/2 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிட்டு வேக விட்டுடலாம். நம்ம எவ்வளோ நம்ம வாங்குற மட்டன் எவ்வளோ நேரம் வேகுன்றது நமக்கு தெரியும் இல்லையா. அந்த அளவுக்கு நம்ம விசில் விட்டு எடுத்துக்கணும். இப்போ நான் வேக வச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து கடாயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த தண்ணி கொஞ்சம் ஒத்துற வரைக்கும் அடுப்பில் வைக்கிறோம். நமக்கு எவ்வளோ தூரம் கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு கொஞ்சம் வத்த விடணும். தொட்டுட்டு அந்த மிளகையும் சீரகத்தையும் ராவாக தான் சேர்க்கணும். அது ராவா பச்சையாக அது போடும்போது அதுதான் அதோட டேஸ்ட். அதாவது கடைசியாக ஸ்டவ்வில் ஆஃப் பண்ணிவிட்டு மேலாகல தூவி விட்டு வச்சுட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் சாப்பிட்றப்போ லைட்டாக கிண்டிட்டு எடுத்து சாப்பிடணும். அப்போ தான் அது வந்து இது சாம்பாருக்கு சாம்பார் வைக்கும்போது வைக்கும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கறி குழம்போட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரெண்டே ராபா தூயாச்சு. நான் ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிட்டேன். இது பெப்பரோட காரம் தான் இதில் தூக்கலாக இருக்கணும். அதனால தான் வந்து மிளகாத்தூளும் காஞ்ச மிளகாயும் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கிறோம். ரொம்ப தூணுன்னு அவசியம் இல்லை, அது போடணும் அவசியம் இல்லை. பெப்பரோட இது காரமே போதும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching.